ஆக்டர் மனோபாலா அவர்களோட இறுதிச் சடங்கு இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அந்த சடங்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனோபாலா அவர்களோட மறைவு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒன்றாக தான் இருக்குது. திரைப்பிரபலங்கள் இன்னமும் அவருக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. மனோபாலா சாரோட உடல் சென்னை வலசரவாக்கம் மின்மயானத்தில் தான் தகனம் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் தகனம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட சடங்குகள் அங்கே நடந்துருந்துச்சு. அப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, குறிப்பாக அவங்களோட ஒய்ஃப் ரொம்பவே எமோஷ்னலாக கதறி அழுதுருந்தாங்க. அது சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி பார்க்குற எல்லாத்துக்குமே கண்கலங்க செஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து மனோபாலா சாரோட உடல் தகனம் செய்யப்பட்டு அந்த அஸ்தி சாம்பல் இருக்கு இல்லையா, அது அவங்க குடும்பத்து கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மனோபாலா சாரோட அஸ்தி அவங்க குடும்பத்தாரோட கையில் ஒப்படைக்கப்பட்டதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு நேரடியாக அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே மனோபாலா சாரோட உருவப்படத்துக்கு முன்னாடி வச்சு எப்பவும் போல செய்யக்கூடிய ஒரு சில சடங்குகள் செஞ்சுருக்காங்க. அப்போ மனோபாலா சாரோட ஒய்ஃபும் சரி பையனும் சரி ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே எமோஷ்னலாகவும் அந்த இடத்துக்கிட்ட எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட ஒய்ஃப் தான் அளவுக்கு அதிகமாக அழுக ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவரை பற்றி ஷேரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்களோட முறைப்படி அந்த அஸ்தியை எங்கே கொண்டு போய் கரைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் சில நாளில் தெரிய வந்துடும். ஒருவேளை மனோபாலா சார் எங்கேயும் என் அஸ்தியை கொண்டு போய் கரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரான்னு தெரியலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் காசியில் போய் கரைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் மனோபாலா சார் என்ன ஆசைப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக ரிவீல் ஆகும். மனோபாலா சாரோட மறைவுக்கு பின் அவரை பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அவர் கடைசியாக என்ன போஸ்ட் பண்ணியிருந்தார் அவரோட சோசியல் மீடியா பேஜில் அப்படிங்கிறது தான். அவர் ரொம்ப நல்லாவே இருக்கும்போது அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்னா, ஒரு சாமியார் முன்னாடி, அதாவது ஒரு சாமியார் படம் இருக்குது, அதுக்கு முன்னாடி இவர் சாமி கும்புற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஃபோட்டோவில் அவர் சிவப்பு கலர் உடை அணிஞ்சிருந்தார். அந்த ஒரு ஃபோட்டோ தான் அவர் கடைசியாக ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் அடுத்த நாளே இப்படி ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. அவரோட மறைவு இப்போ வரைக்கும் யாராலையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா இல்லை. இந்த ஒரு விஷயத்தை தான் எல்லா பிரபலங்களுமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூரிய அவர்கள் கூட அதை தான் ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட இல்லை அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. நீங்கள் எங்கள் கூடவே இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக திரைப்படங்களின் மூலியமாக மக்கள் மனசில் நீங்கள் எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. கடவுளாக உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாமாவே இருக்கணும். உங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்பயுமே நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும் அண்ணே அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணும் போதே அவர் ரொம்பவே அழுதுகிட்டு தான் பேசியிருந்தார். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.